ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன என்ன சிச்சுவேஷனில் இந்த ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட்னு ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட், அதோட நீளம் குறைவாக இருக்கும், லென்த் கம்மியாக இருக்கும், டயாமீட்டர் அதாவது வித் வந்து அதிகமாக இருக்கும். கீழ்ப்பற்களோட மோலார் இருக்கட்டும், மேற்பற்களோட மோலார் இருக்கட்டும், இந்த மோலார் டீத்தை ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் யூஸ்வலாக இந்த ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுவோம். பல்லு எடுத்து ரொம்ப நாள் வந்து பல்லு கட்டாமல் விட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் பல்லு கட்டாமல் இருக்கும்போது என்னாகும், இந்த எலும்பு தேஞ்சு எலும்போட அகலம் மட்டும் குறையாமல் நீளமும் சேர்த்து குறைஞ்சிரும். இந்த மேண்டிபுலர் கெனாலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், மேண்டிபிளோட மேல் பகுதிக்கும் இந்த மேண்டிபுலர் நர்வ் உள்ள ஸ்பேஸுக்கும் உள்ள ஒரு லென்த் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த லென்த் டிப்பிக்கலாக 8 mm குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ் வந்து, பெருசாக போனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணாமல், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த ஷார்ட் டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக கிராஃப்டிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணாமல் பற்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும்.